பிரபு, தங்கள் இனிப்பான வதனம் களைப்பாக தோன்றுகிறது. பசி தீர ஏதாவது பலகாரம்? எனக்கு வயிற்று பசி இல்லை, மனப்பசி தான் அதிகமாகிறது. கேளிப்போ. உங்களுக்கென்றே தயார் செய்து. நான் தான் ஊட்டி விடுவேன். வித்தியாசம் தெரியாமல் விரலை கடித்து விட்டா? எனக்கு தெரியும் உங்கள் பற்களில் விஷம் இல்லை என்று.
இந்த மாலையே யார் கழுத்துலாவது போட்டு கூட்டிட்டு வர போறேன். முதல்ல எவனாவது என் கழுத்துல போடட்டும், அப்புறமா நீ போடலாம். இது என்ன பிரமாதம்? இந்த மாலைய நம்ம பழைய பாத்திரக்கடை பரமசிவத்துக்கிட்ட கொடுத்து போடத்தான் போகுது. யாராவது பழைய பாத்திரக்கடை பரமசிவமா? ஆமா, பொருத்தமான ஆளு. உன்னை கட்டிக்கிறவன் பூஜா தூக்கணும், பாத்திரக்கடைக்காரன் வெக்கப்படாம தூக்குவான்ல. ஏ மரமே, தாவரத்தின் தாயகமே, பூமிக்கு பாரமாக இருக்கிற என்னை நீ தாங்குவாயா? வாழ பிறந்த இந்த பத்திரமாத்து பசும்பொன் தங்கம் ஒரு பெண், கேவலம் ஒரு பெண் சிங்காரவல்லியால் மாளப்போகிறேன். காவல் காவல் இல்லையே சாவல் என்ற பழமொழிபடி மாளப்போகிறேன். என் துக்கத்தை துடைக்க வந்த தூக்கு கயிறு, உனக்கு கண்ணிருந்தால் உன் கண்ணீரை மழையாக பெய்திருப்பாள். ஆஹா, யாரப்பா இது அடுக்கு மொழியிலே அழுவது? வெங்காயம் தடுக்கு மொழி கூறி காரியத்தை கெடுக்க வந்தவன் யாரடா? கூறு கட்டவனே, தமிழ்நாடு தெரியுமாறா உனக்கு? அங்கே உள்ள பெண்கள் அடுக்கு மொழியில சாம்பலம் ஒப்பாரி வைப்பார்கள். படிச்சவன் போல இருக்கு, மாலையை கொடுத்து உன் கழுத்துல போட சொல்லட்டுமா? போய் போய் இந்த குரங்கு கையில வா, பூமாலை கொடுப்ப. என்னது குரங்கா? நானா? பின்ன மரத்து மேல உட்கார்ந்த வேற என்ன சொல்லுவாங்க? ஓஹோ, இப்ப என்ன சொல்றா? நீங்களா? ஆமா, நானேதான். இப்பவா? நீங்க மன்மத ராசா மாதிரி இருக்கீங்க. மன்மதனா? நானா? நாமா? நீ மன்மதன்டா. அக்கா, இனிமே யோசிக்காத, மன்மதனுக்கு போடு மாலைய. போடுங்க, எத்தனை மாலை வேணாலும் போடுங்க, கழுத்தை கொடுக்க தயா. கொடுங்க அக்கா, போடுவாங்க. நீ கெட்ட கேட்டுக்கு மாலை வேறையா? அக்கா அக்கா, உன்னால ஏன் கல்யாணம் தடைப்படுது? வெற்றியோடு வரும் அல்லிமுத்துவுக்கு ஆரத்தி எடுத்து வீர திலகமிட்டு வெற்றிமாலை சூட்டிய பிறகுதான் உள்ளே அழைக்க வேண்டும். அல்லிமுத்து வெற்றி வீரனாக வருகிறான் என்றவுடன் உன் முகம் வெண்ணிலாவாக மாறிவிட்டது. பாண்டவர் பரம்பரைக்கே ஆண்டாண்டு காலம் அழியாத புகழை தேடித் தந்த என் மகனை சான்றோன் என்று கூறும் பொழுது என் மனம் கழிப்படைவதில் ஆச்சரியம் என்னென்ன? இல்லை, செய்தி வருவதற்கு சற்று தாமதப்பட்டதும் சஞ்சலப்பட்டாயே, அந்த அலுப்பு தீர இப்பொழுது கழிப்படைய போகிறா என்று சொன்னேன். அதோ வந்துவிட்டார்கள். நீ வெற்றி வீரமாக திரும்புவாய் என்று சற்று முன் கூட சொன்னார்களேடா, என்னை மோசம் செய்து விட்டாயே கண்ணே. உன்னை பன்னீரில் குளிப்பாட்டி பட்டாளியார் அலங்கரித்து நீ அம்மா என்று கூப்பிடுவதை கேட்க ஆசையோடு காத்திருந்தேன். என்னை மோசம் செய்து விட்டாயே கண்ணே. அல்லிமுத்து அல்லிமுத்து, சிரித்து சிரித்து பேசி என் சிந்தைக்கு மகிழ் ஊட்டிய மகனே, இனி உன்னை எந்த ஜென்மத்திலடா காணப்போகிறேன்? ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை எனக்கு உண்டு இருக்கிறது, எனக்கு எந்த குறையும் இல்லையே என்று எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டி இருந்தேனே, என்னை தத்தளிக்க விட்டு விட்டு போய்விட்டாய். அல்லிமுத்து அல்லிமுத்து, ஐயோ, பச்சளை காட்டுக்கு போய் பசியோடு திரும்பி வந்து அம்மா பசிக்குதே என்று அன்போடு கூப்பிடுவாயே, அந்த அமுத மொழியை இனி எப்போதடா கேட்க போகுது? அல்லிமுத்து அல்லிமுத்து, ஐயோ, உன்னை பிரிந்து இனி எப்படி இடா உயிர் வாழ்வது? ரங்கவதி, அழாதே அம்மா. அழாமல் இருக்கவா? ஆயுள் முழுவதும் என்னை அழுதழுது தாகும்படி தான் செய்து விட்டீர்கள். ஆறுதல் சொல்லி சொல்லி என்னை இந்த கேள்விக்கு ஆளாக்கி விட்டீர்கள். இன்னும் ஆறுதல் சொல்லி எனக்கு என்ன கெடுதல் செய்ய நினைத்திருக்கிறீர்கள்? ஆரவல்ல இடம் அனுப்ப வேண்டாம் என்று ஆயிரம் தடவை கேட்டீர்கள். புகழை நிலைநாட்டு என் ஒரே மகனை பலிகிட எத்தனை நாட்கள் அண்ணா திட்டமிட்டு இருந்தீர்கள்? பத்து மாதம் சுமந்த வயிறு பத்தி எரிகிறது அண்ணா. சகாதேவா, கலங்காதீர்கள். அல்லிமுத்து சாகவில்லை, அவன் ஜாதகப்படி ஏற்பட வேண்டிய கண்டம் தான் இது. அல்லிமுத்தின் உடலில் நாகவிஷம் பரவி இருக்கிறது. அலங்காரம் இது என்ன அலங்கோலம்? இப்படி நம்ப வைத்து கழுத்தறுப்பது நியாயமோ?
அப்படி என்றால் ஏனம்மா புரியாதவர் போல் கேட்கிறீர்கள். ஆசைக்குரு மகளை பெற்றுவிட்டு அவள் ஆறுயிர் காதலனை விஷமிட்டு கொன்று விட்டீர்களே. ஓ, அல்லிமுத்து மரணமடைந்ததை சொல்கிறாயா? அன்பு மகளே, நெருப்பு அவிந்து விட்டதற்காக கொல்லன் வருந்தலாம், கொதிக்கும் உலை கலங்கலாமா? அரசியல் ரீதியில் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அலங்காரம், இதற்காகவா தலைவிரி கோலமாக ஓடி வந்தாய்? சாதாரண நிகழ்ச்சியா? பிஞ்சு மனம் படைத்த பெண்ணின் மஞ்சளையும் குங்குமத்தையும் மண்ணுக்கு இரையாக்குவது சாதாரண நிகழ்ச்சியா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். உங்கள் மகளின் வாழ்வை மண்ணாக்காதீர்கள். ஏதேனும் மாற்று மருந்து கொடுங்கள் அம்மா. அம்மா, அம்மா, என் கண்ணீரால் உங்கள் கால்களை கழுவுகிறேன். என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அம்மா. அம்மா, அலங்காரவல்லி, அவனையெல்லாம் போற்றும் வீரத்தாய் ஆரவல்லியின் மகளாய் இப்படி கோழையாக குமரி கொட்டுவது, ஆணுக்கு பெண் அடிமை என்ற நிலையை மாற்றி ஆணே பெண்ணுக்கு அடிமை என்ற அறிவேற்றை எழுத முயற்சிக்கும் போதே முன்னுரையில் இப்படி ஒரு அழுகுரல் கேட்கலாமா? நீண்ட நிலப்பரப்பும் நித்ரைக்கு பஞ்சனையும் தூண்டா மணிவிளக்காய் வேண்டியதை கொடுக்க நாங்கள் இருக்க நீ ஏன் மகளே வேதனைப்படுகிறாய்? பெற்ற பாசத்தையும் பெண்குல பண்பையும் உலக நீதியையும் உதறி தள்ளிவிட்ட உங்களுக்கு எப்படி அம்மா என் வேறியும்? ஆண்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறிக்கு என் அன்பு கணவரையே பலியாக்கி விட்டீர்களே. உங்கள் நாசை காதலனுக்காக அந்தாதி பாடுகிறாய். செய்கி வரும் நோய்க்காக மருந்துண்ணும் தாயா, மகளின் மாங்கல்யத்தை மனதார அறுத்தெறிவாள், மகளையின் மகிழ்ச்சிக்காக மாதக்கணக்கில் இன்னலை தாங்கும் மாதாவா, பெற்றவளின் புன்னகையை புலம்பலாக்குவாள். அலங்காரவல்லி, அடக்கு உன் பேச்சை. அடக்க மாட்டேனடி, அடக்க மாட்டேன், சகிக்க மாட்டேனடி, சகி. சூடிக்கொள்ளும் மலரை வாடி வதங்க விட்ட வஞ்சகிகளை தேடி தேடி அலைந்தாலும் கிடைக்காத என் தெய்வத்தை கொன்று விட்டீர்கள். அலங்காரவல்லி, மீண்டும் கூறுகிறேன், காதலை விட உன் தாய்க்கு செய்யும் கடமை எவ்வளவோ சிறந்தது. போனது போகட்டும், உன் புகழையும் என் மதிப்பையும் காக்க இன்றே உனக்கு பட்டத்தை சூட்டுகிறேன். பட்டம்? என் கணவனின் கல்லறைக்கு முன்னே மோதி மோதி சாவேனே தவிர உனக்கு மகளாகவோ நாட்டு மகாராணியாகவோ மாறவே மாட்டேன். அன்பு கரங்களால் அனைத்து அமுது ஊட்டி வளர்த்த அன்னை மகளின் இன்னலை போக்குவாள் என்று வந்தால் இங்க என்ன சித்திரவதை செய்கிறீர்களே அம்மா? இதை விட உங்கள் கையாலேயே என்னை கொன்று விடுங்களேன். அலங்காரவல்லி.